வணக்கம் சிவாஜி முருசுநேயர்களே. நடிகை சுவலட்சுமியின் வீட்டில் சத்யஜித்ரே புகைப்படம் இருக்கும். அவருடைய படம் ஒன்றில் நடித்திருப்பதாக பெருமையாக கூறுவார். கூர்மையான அவதானிப்பு உள்ள நடிகை அவர். ஆசை படத்தில் அஜித் ஜோடியாக அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் வசந்த். என் ஆச ராசாவே திரைப்படத்தின் படப்பிடிப்பு இடைவெளியில் சிவாஜி கணேசன் ஓய்வாக அமர்ந்திருந்தார். அந்த படத்தில் நடித்துக் கொண்டிருந்த சுவலட்சுமி தூரத்தில் உட்கார்ந்தபடியே அவரையே கவனித்துக் கொண்டிருந்தார். பக்கத்தில் இருந்த ஒருவர், அவர் ஏன் அப்படி பார்க்கிறீர்கள் என்றார். அங்கே அமர்ந்திருந்த மற்ற நடிகர்களை காட்டினார். வித்தியாசம் தெரிகிறதா என்றார். அது உணவு இடைவேளை, எல்லோருமே உண்ட களைப்பை அனுபவிப்பது மாதிரி ஓய்வில் உட்கார்ந்திருந்தார்கள். வித்தியாசமாக எதுவும் தெரியவில்லை என்றார் அவர். அவர் மட்டும்தான் நிமிர்ந்து நேராக உட்கார்ந்திருக்கிறார். மற்றவர் எல்லோரும் சரிந்தும் சாய்ந்தும் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர் தியேட்டரில் இருந்து வந்தவர். அவருக்கு இது பாலபாடம். அரிதாரம் பூசிவிட்டால் இப்படியும் அப்படியும் அசைந்து அதை உடையெல்லாம் பூசிக்கொள்ளக் கூடாது. கழுத்தில் இருக்கும் அரிதாரம் காலரில் படக்கூடாது என்கிற அக்கறையோடு அவர் எப்படி அமர்ந்திருக்கிறார் பாருங்கள். காலையில் 6 மணிக்கு வந்ததில் இருந்தே அதே விரைப்போடு நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியமாகத்தான் இருந்தது. கவனித்து ஆச்சரியப்பட வேண்டிய நிறைய விஷயங்களை நம் அலட்சியத்தால் கணந்தோறும் இழந்து கொண்டோ இருக்கிறோம். மற்றொரு செய்தி, ஜெமினி கணேஷ் மறைவதற்கு சில மாதங்களுக்கு முன் அவரை ஸ்டாருடன் ஒரு நாள் டிவி நிகழ்ச்சிக்காக பேட்டி கண்டார்கள். பேசவே ரொம்ப சிரமப்பட்டார். அப்போது அவ்வை சண்முகி பற்றி பேசும்போது, முதலில் இந்த படத்திற்கு சிவாஜியை தான் நடிக்க சொல்லி கேட்டிருக்கிறார்கள். படத்தின் கதை முழுக்க கேட்ட சிவாஜி கமலிடம், கமலா, இந்த படத்தில் நான் நடிப்பதை விட மாப்பிள்ளை ஜெமினி நடிச்சா ரொம்ப பொருத்தமா இருக்கும். அவருக்கு ஏத்த ரோல் இது, அவரையே போடு அப்படின்னு சொல்லி எங்கிட்ட அனுப்பிட்டார் என்று ஜெமினி சொன்னார். நடிகர் திலகம் எப்போதும் கலைஞானி கமலை கமலா என்றுதான் கூப்பிடுவார். ஒருமுறை அன்னை இடத்தில் கமல் இருந்தபோது அடிக்கடி அவரை கமலா என்று அழைத்தவர் தன் மனைவியை பார்த்து, இவன் நம்ம வீட்டில் இருக்கும்போது நான் கமலான்னு கூப்பிட்டால் அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ என்றாராம். ஒரு விழா மேடையில் கமல் சொன்னது.